Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் கேர்ள் பேபி தான் பார்த்துட்டு வரோம். பெண் பொம்மை ஏற்கனவே பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டோம். 1 வந்து பேபியோட உடல் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் போட்டோம். 2 வந்து ஆஃப் கை வச்சோம், பாதி கை வச்சுட்டு மேலே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் கை ஜாயின் பண்ணோம். பார்ட் 3 ஜாயின் பண்ணோம். இப்போ பார்ட் 4 பார்க்கலாம். 4 ஃபேஸ் போட்டுக்கலாம். ஃபேஸ் போட ஒரு அடி ஸ்கில்ல 3 அளவு ஒயர் எடுத்திருக்கேன். மூணு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேபிக்கு தலை போட்டுக்கலாம். தலை தனியாக போட்டுட்டு இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். கீழே இருந்து போட்டுக்கலாம். 4 மணி பூ தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பூவில் ஒரு பிளாக் கலர், 3 வந்து ஸ்கின் கலர் கோக்கணும். 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு எல்லோ கலர், ஒரு பிளாக் கலர், 2 எல்லோ கலர் கோத்திருக்கேன். இப்போ கீழே இருக்க ஒயரை இந்த எல்லோ கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு எல்லோ கலர், ஒரு ரெட் கலர். மேலே இருக்க ஒயரில் ஒரு எல்லோ கலர், ஒரு ரெட் கலர், அதாவது பேபியோட வாய் வைக்க போகிறோம். கீழே இருக்க ஒயரில், ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் கோக்க போகிறோம். ரைட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் இந்த ரெட் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து எல்லோ கலரில் ஒரு பூ போடணும். இதே போல் அதுக்கடுத்த பூவில் இந்த சைடில் வச்ச மாதிரி ஒரு பிளாக் கலர் வைக்கணும். ஆனால் மேலே எடுத்துகிட்டு வரணும். இந்த சைடு இந்த எல்லோ கலர் மணியில் வைக்கணும். மேலே போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி எல்லோ கலர் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 1 எல்லோ கலர் மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரை இந்த 2 மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது எல்லோ கலரில் ஒரு பூ போட்டிருக்கும். இப்போது ரைட் சைடு ஒயரில் 1 எல்லோ கலர், 1 பிளாக் கலர், 1 எல்லோ கலர் கோக்கணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கணும். ஒரு எல்லோ கலர், 1 பிளாக் கலர், 1 எல்லோ கலர் கோக்கணும். இந்த 3 மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம மேலே போட போகிறோம், சைடில் போட போகிறதில்லை, ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறதில்லை, மேலே போட போகிறோம். அதனால் மேலே இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கிறோம்.
புரியுதான்னு பாருங்கள். நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பட போகிறது இல்லை, இப்படி மேலே பட போகிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ரைட் சைடு ஒயரை நம்ம இப்படி திருப்பிக்கலாம். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கும், லெஃப்ட் சைடு ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர். இது வந்து நம்ம பேபிக்கு கண் வைக்கிறோம். ஏற்கனவே நம்ம வாய் வச்சிட்டோம், இப்போ ஒரு சைடு கண் வைக்கிறோம். இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பேபிக்கு ஒரு சைடு கண் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பூ எல்லோ கலர் வச்சு ஒரு பூ போடுங்க. அதாவது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும். இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எல்லோ கலரில் ஒரு பூ போடுங்க. அதுக்கடுத்து பூ போடும்போது இன்னொரு கண் வைக்கணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், இந்த ஒரு பூ போடுங்க, நானும் போட்டுட்டு வரேன். எல்லோ கலரில் ஒரு பூ போட சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதாவது இன்னொரு கண் வைக்க போகிறோம். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதாவது ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த சைடு வந்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும், ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இந்த கடைசி புழு ரெண்டு மணி எல்லோ கலர் கோத்து ரைட் சைடு ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரை ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும்னு சொன்னேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இப்போது ரெண்டு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு ஒரு பூ போடணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும். ரெண்டு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பூ போடுங்க, ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர், இந்த மாதிரி வச்சு ரெண்டு பூ போடுங்க. கடைசி பூ போடும்போது இந்த மாதிரி ரெண்டு பிளாக் கலர் வைக்கணும். நாங்கள் வந்து சொல்கிறேன், இந்த ரெண்டு பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கருப்பு கலர் எல்லோ கலர் வச்சு பிளாக் கலர் எல்லோ கலர் வச்சு ரெண்டு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், இந்த ரைட் சைடு ஒயர்லேயே ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரில் ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் வைக்கணும். நம்ம எல்லோ கலர் வைக்கணும், ஒயிட் கலருக்கு பதில் நம்ம எல்லோ கலர் வச்சுக்கலாம். நீங்கள் கேப் வேறு கலர் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிங்க, நான் இதே கலர்லேயே வைக்க போகிறேன்.
இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் இந்த மூணு பூ போடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்கள். மூணாவது பூவில் இதே போல ஸ்ட்ரெயிட்டாகவே போடுங்க. இந்த பிளாக் கலர்லேயே ரெண்டு ஒயரையும் வச்சு போடுங்க. இந்த மூணு பூ போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதாவது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும், அதாவது மஞ்சள் கலரும் கருப்பு கலரும் கோக்கணும். அது ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஸ்ட்ரெயிட்டாக மூணு பூ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் மணியில் தான் ஒயர் இருக்குது. இப்போ இந்த சைடு ஒயரில் ஒரு எல்லோ ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ ரெண்டு பிளாக் கலர் கோக்கணும். இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்புறம் இப்படி திரும்பிடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு பூவும் பிளாக் கலர்லேயே போடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இந்த மூணாவது பூ வந்து இந்த சைடில் திருப்பணும், இந்த சைடு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அதாவது இந்த ரைட் சைடு ஒயர்லேயே ரெண்டு மணி கோத்துட்டு ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மூணாவது பூவுக்கு புரியும்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். மூணாவது பூ போடும்போது இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும், பிளாக் கலர் மணி. ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இப்படியே கீழே இருந்து இப்படி போட்டுட்டு போகணும். இதே போல் இந்த லாஸ்ட்டில் வரும்போது மட்டும் எல்லோ கலர் வைங்க, மீதி எல்லாமே பிளாக் கலர் தான். இதே போல் ஏழு பூ போடுங்க. சாரி, ஒரு பூ போட்டுட்டோ, இன்னும் ஆறு பூ போடுங்க. இதே போல் ஒரு ஒரு மணி எல்லோ கலர் வச்சு ஆறு லைன் போடுங்க. அதுக்கடுத்து ஒரு லைன் இங்கே நான் போட்டு காமிச்சேன், இதே போல் நீங்கள் ஆறு லைன் போடணும், மொத்தம் ஏழு லைன். எட்டாவது லைனில் நம்ம இப்படி ஜாயின் பண்ணுவோம், இந்த சைடை வச்சு ஜாயின் பண்ணுவோம். அங்கே வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் இதே போல் போட்டுட்டு வாங்க. பிளாக் கலரே தான், மேலே மட்டும் ஒரே ஒரு எல்லோ கலர் வைக்கணும். போடுவீங்கன்னு நினைக்கிறேன், போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இப்போது இது ரெண்டு சைடும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி கோத்துருக்கேன், அதே ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும், பிளாக் கலர் மணி தான். கடைசி பூவுக்கு ஒரு மணி எல்லோ கலர் கோக்கணும். கோத்துட்டு நாட் போட்டுருங்க, ஒயரம் முடிஞ்சிடும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போட போடுறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோத்துட்டு நாட் போட்டுட்டு, அதுவும் எல்லோ கலர் மணி மேலே ஒரு லைன் எல்லோ கலர் மணி வரும், அதை ஞாபகமாக வச்சு கோத்துக்குங்க. மீதி எல்லாமே கருப்பு கலர் தான், பிளாக் கலர் தான். நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம். பன்னெண்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்க்கு முன்னாடி பக்கம் நாலு பூ போட்டிருந்தோம் இல்லைங்களா, எல்லோ கலர் வச்சு. இது மட்டும்தான் ஃபேஸ் வரும். இந்த ரெண்டு பூ வந்து இந்த சைடில் வரும், இந்த ரெண்டு பூ சைடில் வரும், இது வந்து பின்னாடி வரும். இந்த நாலு பூ பன்னெண்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 12 மணிலேயும் 5 மணி பூ போடணும். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இந்த 12 மணிலேயும் 5 மணி பூ போட போகிறோம். எங்கே வேணாலும் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்திருக்கேன். இப்போ 4 மணி கோக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும்.
ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன், கேப்போட பேபியோட கேப்போட ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து இன்னொரு சைடு ஒயரில் 4 மணி கோர்த்துட்டு இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுத்திருக்கேன். புரியுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணி கோக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வரணும். கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும். கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 4 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். போட்டுகிட்டே வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ வந்து காமிக்கிறேன். கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், இந்த சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஒயரை இந்த மணியில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இதுக்குள்ளே போட்டு போடணுமோ, இந்த கேப்போட வெளிப்பகுதி. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த கலரும் உங்களுக்கு தெரியல, இந்த கலரும் உங்களுக்கு தெரியல. அதுக்கடுத்து 4 மணி பூ போடணும். ஒரு மணிலேயும் 4 மணி பூ நல்லா தெரியுதான்னு பாருங்கள். 1, 2, 3, 4 மணி பூ தான். ஒரு மணிலேயும் 4 மணி பூ போடணும். அதுக்கடுத்து 5 மணி பூ. இந்த லைன் ஃபுல்லாக 5 மணி போடும்போது சென்டரில் 5 மணி வரும். இந்த ஒயரு இந்த சென்டர் மணியில் எடுத்துகிட்டு வந்துடணும். புரியுதான்னு பாருங்கள். 1 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி கோத்தும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ஒயரை. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கடுத்து ரவுண்டில் 5 மணி பூ போடணும். அது போட்டு முடிச்சிடுங்க. கீழே வந்து 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். அப்போ சென்டரில் வந்து 5 மணி பூ வரும். இதில் ஒரு முறை நாட் போட்டுட்டு எல்லா மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை நாட் போட்டுருங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போட போகிறோம்.
ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணிக்கு வைக்கணும். ஒரு மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நாலு மணி பூ போட்டு முடிச்சிட்டோம். 12 பூ இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இப்போது அதுக்கடுத்து 5 மணி பூ போடப்படுறோம். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்கும், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஃபஸ்ட்டு பூக்கு 3 மணி கோக்கணும், அதுக்கடுத்த பூக்கில் 2 மணி கோக்கணும், அதுக்கடுத்து கடைசி பூக்கு 1 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. போட்டு முடிச்சுட்டு வாங்க, நானும் போட்டு முடிச்சுட்டு வரேன். இப்போ ஒரு பூ போட்டு காமிக்கிறவங்களுக்கு அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும். 4 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். 2வது லைனில் 5 மணி பூ போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே வந்து சாரி 5 பூ வரும்னு சொன்னேன், 6 பூ, 6 மணி பூ தான் வரும். ஏன்னா இது 6 பூ போட்டிருக்கோம், 6 மணி பூ தான் வரும். இந்த 6 மணிலேயும் இந்த ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பேபியோட தலையும் உடலையும் ஜாயின் பண்ணிக்கலாம், கீழே பேக் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.